பிராண ஹீலிங் மூலம் நீரில் சக்தியை பாய்ச்சி நோயை குணப்படுத்தலாமா? கண்டிப்பா குணப்படுத்தலாம். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க, யாராவது நோயாளி வந்தாங்கன்னா நம்ம உட்காந்து தியானம் பண்ணி நம்ம உடம்புல அவ்வளோ நல்லா இருக்கணும். சும்மா எல்லாரும் பண்ண முடியாது. டெய்லி யோகாலாம் பண்ணி மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து பிராணசக்தி அதிகம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பிரபஞ்ச ஆற்றல் என் உடம்புக்குள்ள வருது அப்படின்னு ஃபீல் பண்ணி உச்சி வழியாக நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிராணசக்தியை பிரச்சனை பிராணசக்தியை உடம்புல வாங்கி அதை நம்ம விரல் வழியாக கை வழியாக தண்ணிக்குள்ளே அழிச்சு கொஞ்ச நேரம் வச்சு அந்த அளவுக்கு எண்ணம் இருக்கணும். அதை தண்ணிக்குள்ள பாய்ச்சி அது யாருக்காவது எடுத்து கொடுத்து அவ குடிச்சாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ணி பிராணம் கிடைக்குது இல்லைங்களா, அதை மற்றவங்க கொடுக்கலாம். தண்ணி மூலமா பாய்ச்சி குடிக்கலாம். இது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதை செய்யலாம், நீங்களே செய்யலாம். யோகா பண்றீங்க இல்லைங்களா, ரெண்டு மணி நேரம் உட்காந்து தியானம் எல்லாம் முடிச்சுட்டு உங்க குழந்தைக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா நீங்க தியானம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளியா உங்க உடம்புல நினைங்க, என் குழந்தைக்கு எல்லா நோயும் குணமாகணும், கடவுளே பிரபஞ்சமே எனக்கு சக்தி கொடு, நான் தண்ணி வழியாக பாஸ் பண்ணுறேன்னு உட்காந்து யோசிச்சு தண்ணியில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குழந்தைக்கு கொடுங்க, குழந்தைக்கு நோய் குணமாயிருங்க. இது எல்லாரும் பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும், நாம் சுத்தமாக இருக்கணும், நாம் யோகா பண்ணணும், நாம் தியானம் பண்ணணும், எண்ணம் எதிரில் உட்காந்துருக்கும் குணமாகணுங்கிற அக்கறை இருந்தால் யார் பண்ணாலும் குணமாகும்.